ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கள்ளழகர் திருக்கோலத்தில் வைகை ஆற்றில் இறங்கிய சுந்தரராஜ பெருமாள் மீண்டும் கோவில் சென்றடைந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலின் கோடை திருவிழா 12 நாட்களாக கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மதுரைக்கு இணையாக கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டி பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். இந்நிலையில் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் பல மண்டிக பட்டிகளுக்கு சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதையடுத்து மீண்டும் அவர் கோவிலை வந்தடைந்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேவஸ்தானத்திலிருந்து அநேக படி தீபார்த்திகளுடன் பெருமாள் பல்வேறு திருக்கண்களில் சேவை சாதித்து இன்றைய தினம்